உலக இலக்கியங்கள் பலவற்றை நான் அமேசான் சுயப்பதிப்பு செய்து வருகிறேன். இதுவரை 300க்கு மேற்பட்ட புத்தகங்கள் கிண்டில் மற்றும் பேப்பர் பேக் வடிவில் வெளியிட்டிருக்கிறேன். அவற்றில் அதிகம் விற்ற கிண்டில் பதிப்பு இந்த பமீலா தான். 600 பக்கங்களுக்கு மேல் உள்ள இந்த கதையை சுருக்கி உங்களுக்கு தமிழில் சில நிமிட கதைகளாக சொல்கிறேன். இனியும் பல உலக இலக்கிய கதைகளை தமிழில் சொல்ல எண்ணியுள்ளேன். இந்த கிண்டில் பதிப்பை ஆங்கிலத்தில் படிக்க நினைப்பவர்கள் கீழே உள்ள லிங்கிலிருந்து கிளிக் செய்யலாம். சாமுவேல் ரிச்சர்ட்சன் இதை எழுதியவர். சாமுவேல் ரிச்சர்ட்சனின் பமீலா ஒரு எபிஸ்டோலரி நாவலின் பிரபலமான உதாரணம். அதாவது ஆவணங்கள் கடிதங்களால் ஆன நாவல். ரிச்சர்ட்சன் இந்த எழுத்து நடைக்கு புகழ்பெற்றவர். அவரது மற்ற நாவல்களிலும் இந்த எழுத்து நடையை பயன்படுத்தியுள்ளார். பமீலா ரிச்சர்ட்சனின் மற்ற நாவல்களிலிருந்து வேறுபடுகிறது. இதில் கடிதங்கள் பெரும்பாலும் பெயரிடப்பட்டு பமீலாவிடமிருந்து வந்தவை. அதே சமயம் அவரது மற்ற நாவல்களில் அதிகமான புறப்பார்வை சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த நாவல் பமீலாவின் அனுபவத்தையும் மனநிலையையும் மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. இப்போது கதைக்குள் போவோம். பமீலா ஆண்ட்ரூஸ் இங்கிலாந்தில் உள்ள பெட்ஃபோர்ட்ஷையர் மாவட்டத்தில் 15 வயது அழகான கலகலப்பான புத்திசாலி மற்றும் நல்லொழுக்கம் உள்ள வேலைக்கார பெண். கடந்த 3 ஆண்டுகளாக அவர் லேடி பிக்கு உடனிருக்கும் பணிப்பெண்ணாக பணியாற்றினார். லேடி பி துரதிர்ஷ்டவசமாக இறந்து விடுகிறார். லேடி பியின் மகன் 20 வயது ஸ்கொயர் பி நாட்டின் பிரபு ஆகிறான். ஒரு துக்க காலத்துக்கு பிறகு அவன் தனது மறைந்த தாயின் விருப்பப்படி எந்த முன்னேற்றமும் செய்யாமல் திரு பி பமீலாவுடன் ஊர் சுற்றத் தொடங்குகிறான். எந்த தவறும் செய்யாத பமீலா ஆதரவற்ற பெற்றோருக்கு எழுதிய கடிதங்களில் தன்னிடம் எஜமானர் தவறாக முயற்சிப்பது பற்றி தெரிவிக்கிறாள். மேலும் தனது கற்பை தியாகம் செய்தால் பலத்த காயத்தையும் சமூக தண்டனையையும் அனுபவிக்க நேரிடும், ஒருபோதும் உடன்பட மாட்டேன் என்று சபதம் செய்கிறாள். அவளுடைய பெற்றோரும் அவளது நற்பண்பிற்கான இந்த பக்தியை ஊக்குவிப்பதோடு திரு பி அவள் மீது உடல் ரீதியாக முயற்சி செய்தால் திரு பியின் வேலையை விட்டுவிட்டு வறுமை பற்றி நினைக்காமல் வீடு திரும்பும்படி அவளுக்கு அறிவுறுத்துகிறார்கள். திரு பியின் பாலியல் முயற்சிகள் தொடர்கிறது. பமீலா அதை தீவிரமாக எதிர்க்கிறாள். அதிருப்தியுடன் ஆனால் தற்காலிகமாக தடுக்கப்பட்ட திரு பி பமீலாவுக்கு லஞ்சம் கொடுக்க முயல்கிறார். இருப்பினும் அவள் அதை தன் பெற்றோரிடமும் தாய் போன்ற வீட்டு பணி மற்றொரு பணிப்பெண் திருமதி ஜெர்விஸிடம் கூறுகிறாள். திரு பி பமீலா தனது கடிதங்களை திருடுவதாக சந்தேகப்படுகிறாள். திரு பி அலமாரியில் மறைந்திருந்து பமீலா இரவில் ஆடையை அவிழ்க்கும் போது அவளை உளவு பார்ப்பது, அவள் செல்லும் வழியில் விரைந்து அவன் இடைமறிப்பது போன்ற சம்பவங்கள் உட்பட மேலும் அத்துமீறல்கள் தொடர்கிறது. எவ்வாறாயினும் பமீலா அவளுடைய மாஸ்டர் அவளது மோசமான நோக்கங்களுடன் அணுகும் போதெல்லாம் மயக்கமடையும் ஒரு குறிப்பிடத்தக்க போக்கை காட்டுகிறாள். இந்த செய்கை பிரபுவின் காம வேட்டையை குறைப்பதற்கான வசதியாக இருக்கிறது. திரு பியின் தொடர்ச்சியான தொல்லைகளுக்கு மத்தியில் பமீலா அடிக்கடி அச்சுறுத்தும் வகையில் நடத்தப்பட்டாலும் அவளால் வீட்டை விட்டு வெளியேற முடியவில்லை. பல்வேறு தடைகள். அவற்றுள் திரு பியின் இடுப்பு கோட் ஒன்றை எம்ப்ராய்டரி செய்து முடிக்கும் அவளது கடமை போன்றவை அவள் பெற்றோரிடம் திரும்புவதை தடுக்கிறது. இறுதியாக அவள் போக தீர்மானிக்கிறாள். திரு பி அவளுடைய பெற்றோருக்கு பணம் அனுப்புவதாகவும் ஒரு மதகுருவுடன் அவளுக்கு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்வதாகவும் சொல்லி அவளை தடுக்கிறாள். அந்த அவனின் இறுதிக்கட்ட முயற்சியை அவள் ஏற்க மறுக்கிறாள். தனது துணிகளை பேக் செய்து கொண்டு கிளம்பிவிடுகிறாள். துரதிர்ஷ்டவசமாக அந்த கோச்சின் ஓட்டுநர்
லிங்கா சைரில் உள்ள மிஸ்டர் பியின் எஸ்டேட்டில் இருப்பவர். அதனால் அவளது இலக்கு அவள் விரும்பிய இடமாக இல்லை. லிங்கன் சைரில் நோக்கி அந்த கோச் செல்கிறது. அமீலாவுக்கும் அவளுடைய பெற்றோருக்கும் இடையேயான அனைத்து கடிதங்களையும் இடைமறித்து படித்த திரு பி அவளுடைய பெற்றோர் திரு மற்றும் திருமதி ஆண்ட்ரூஸுக்கு ஒரு ஆறுதலான ஆனால் போலியான விளக்கத்துடன் கிராமத்திற்கு திட்டமிட்டபடி வராதது பற்றி எழுதுகிறார். திரு ஆண்ட்ரூஸ் தனது மகள் காணாமல் போனதை எண்ணி புலம்பியபடி பெட்ஃபோர்ட்ஷையர் தோட்டத்தை அணுகுகிறார். ஆனால் பலனளிக்கவில்லை. இதற்கிடையில் பமீலா லிங்கன்ஷையருக்கு வந்துள்ளார். அங்கு கொடூரமான கடுமை மிக்க வீட்டு பணிப்பெண் திருமதி ஜூக்ஸ் அவளது ஒவ்வொரு அசைவையும் கவனித்து வருகிறாள். அங்கு சிறை வைக்கப்பட்டவளாகிறாள். பமீலா அந்த சிறைப்பிடிப்பில் தொடர்ந்து கடிதங்களை எழுதுகிறாள். ஆனால் அவளால் எப்போதும் அனுப்ப முடியும் என்று அவளுக்கு தெரியாததால் அவள் வணக்கங்கள் மற்றும் கையொப்பங்களை வழங்குகிறாள். அதனால் அவை தொடர்ச்சியான பத்திரிகை ஒன்று போல் போகிறது. அவள் உடனடியாக தப்பித்து கொள்ள முயற்சி செய்கிறாள். மதகுருவான திரு வில்லியம்ஸை அவருடைய ஒரே நம்பிக்கையாக கூட்டாளியாக கிடைக்கிறார். திரு வில்லியம்ஸ் உண்மையில் விருப்பத்தோடு அவளுக்கு உதவ முயற்சிக்கிறார். இருப்பினும் அவரது திறமை கேள்விக்குறியாக உள்ளது. அவர்கள் இரகசிய கடிதம் பரிமாற்ற முறையை ஏற்பாடு செய்து கொள்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் தங்கள் குறிப்புகளை தோட்டத்தில் ஒரு சூரியகாந்தி செடிக்கு அருகில் மறைத்து வைப்பார்கள். வில்லியம்ஸ் தனது மற்றும் பமீலாவின் நோக்கங்களை சந்தேகிக்கும் உள்ளூர் குடிமக்களிடையே பமீலாவுக்கான ஆதரவை பெற முயன்று தோல்வியடைகிறார். பாதிரியார் இறுதியில் தானும் பமீலாவும் திருமணம் செய்து கொள்ள பமீலாவை அறிவுறுத்துகிறார். அதன் பின் அவளை தடுத்து வைக்க ஸ்கொயருக்கு எந்த அதிகாரமும் இருக்காது என்று கூறுகிறார். ஆனால் பமீலா இதை நிராகரிக்கிறாள். அதன் பிறகு பி மதகுருவுக்கு அதே ஆலோசனையை கடிதமாக எழுதுகிறார். பமீலா மீண்டும் அந்த யோசனையை நிராகரிக்கிறாள். திருடர்கள் குழு ஒன்று திரு வில்லியம்ஸை சாலையில் தாக்கி அவருடைய பைகளில் இருந்த காகிதங்களை தேடும்போது பாதிரியார் எடுத்து சென்ற கடிதங்களை திருடி கொண்டு போக திரு பி தான் கடிதங்களை திருட ஆள் அனுப்பியிருக்கிறார் என்று கவலை கொள்கிறாள் பமீலா. திரு பியின் இந்த நடவடிக்கை அவளை தப்புவிக்கும் முயற்சியில் ஈடுபட தூண்டுகிறது. ஆனால் அவளது தைரியமின்மை அவளை தோட்டத்தில் கூட செல்ல விடாமல் தடுக்கிறது. பமீலாவை காக்க திரு பி மேலும் கண்காணிக்க ஒரு சுவிஸ் நாட்டு கடுமையான மான்சியர் கோல்ஃப்ராண்டை அனுப்புகிறார். இது அவளுக்கு மேலும் ஒரு தடையாக இருக்கிறது. மிஸ்டர் பி பமீலாவுடன் மிஸ்டர் வில்லியம்ஸ் கூட்டு சேர்ந்ததாக சந்தேகிக்கிறார். கடனுக்காக அவரை சிறைக்கு அனுப்பு. பமீலா தனக்கு வேறு வழி இல்லாமல் போய்விட்டதாக எண்ணி நள்ளிரவில் ஒரு தப்பித்து போகிறாள். ஆனால் இடிந்த சுவர் அவளது தலை மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டு அந்த முயற்சி தோல்வியடைகிறது. விரக்தி அடைந்த பமீலா தோட்டக்குளத்தில் தன்னை மூழ்கி செத்துவிட நினைக்கிறாள். ஆனால் கடவுள் தந்த வாழ்க்கை மற்றும் நல்வொழுக்கத்திற்கான தனது அர்ப்பணிப்பை நினைத்து அவளை காப்பாற்றிக் கொள்கிறார். காலையில் மற்ற வேலையாட்கள் அவள் ஒரு அவுட் ஹவுஸில் காயமடைந்து கிடப்பதை கண்டனர். அவளது சிறை வாழ்க்கை முன்பு போலவே தொடர்கிறது. சில நாட்களுக்கு பிறகு திரு பி லிங்கன்ஷையர் வருகிறார். அவர் பமீலாவை தனது வைப்பாட்டியாக மாற்றுவதற்கான விதிமுறைகளில் தொகுப்பை அவளிடம் கொடுக்கிறார். ஆனால் அவள் அவற்றை ஏளனமாக மறுக்கிறாள். தனது வீகத்தை மாற்றி திரு பி குடிபோதையில் பணிப்பெண்ணாக ஆள்மாறாட்டம் செய்வதன் மூலம் இரவில் பமீலாவை நெருங்குகிறார். பமீலாவின் மயக்கம் மீண்டும் அவளுக்கு உதவியாக வருகிறது. இந்த அத்தியாயத்திற்கு பிறகு திரு பி உண்மையாக தண்டிக்கப்பட்டதற்கான அறிகுறிகளை காட்டுகிறார்.
அவன் மீண்டும் அவளை கவர்ந்திழுக்க முயற்சிக்கிறார். ஆனால் இம்முறை பலத்தை பயன்படுத்தவில்லை. அவன் மனம் விட்டு அவன் அவளது குணத்தை விரும்புவதாகவும் உண்மையில் அவளை ஆழமாக நேசிப்பதாகவும் விளக்குகிறான். ஆனால் அவனுக்கிருந்த திருமணத்தின் மீதான வெறுப்பு நேர்மையான முன்மொழிவை தடுக்கிறது என்று கூறுகிறான். அவனின் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை பமீலா உணர்ச்சி வசப்பட்டு அது நேர்மையானது என்று தீவிரமாக நம்புகிறாள். திரு பி லிங்கன்ஷயர் எஸ்டேட்டை விட்டு சில நாட்கள் வெளியேறுகிறார். அந்த இடைவெளியில் பமீலா ஒரு ஜிப்சி ஜோதிடனை சந்திக்கிறாள். அவர் திரு பி அவளை ஒரு போலி திருமணத்தில் சிக்க வைக்கும் திட்டத்தை பற்றி எச்சரிக்கும் குறிப்பை கொடுக்கிறான். இந்த குறிப்பு பமீலாவை மிஸ்டர் பிக்கு எதிராகவும் அவர் மீதான தனது மென்மை உணர்வுகளுக்கு எதிராகவும் கடுமையாக எதிர்வினையாட்டுகிறது. அவர் தனது பயணத்தை முடித்து திரும்பும்போது பமீலாவின் சமீபத்திய எழுத்துக்களின் தொகுப்பை திருமதி ஜூக்ஸ் கொடுக்கிறார். லிங்கன்ஷயரில் அவளது ஸ்கிரிப்டிங்கில் தடையின்றி நடந்தது கொண்டிருப்பதை ஊகித்து அவளுக்கு மீதான இலக்கிய வெளிப்பாட்டை பார்க்க அவர் கோருகிறார். அதை பமீலா தயக்கத்துடன் ஒப்படைக்கிறாள். இந்த காகிதங்களை அவர் படித்ததும் அவளது குணம் மற்றும் நல்லொழுக்கத்தின் மீதான அபிமானத்தை அதிகரிக்கச் செய்கிறது. அந்த எழுத்துக்கள் தன்னை எவ்வளவு ஆழமாக தூண்டிவிட்டன என்பதை அவளிடம் சொல்லி அவளிடம் கடுமையாக நடந்து கொண்டதற்காக தனது வருத்தத்தை வெளிப்படுத்தி திருத்திக் கொள்வதாக உறுதியளித்தான் மிஸ்டர் பி. பமீலா ஏமாற்று திருமணத்திற்கு பயந்து தனது பெற்றோரிடம் திரும்புவதற்கான தனது வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் செய்யும்போது திரு பி காயமடைகிறான். இறுதியாக கோபத்தில் அவளை விட்டு செல்ல அனுமதிக்கிறான். பமீலா லிங்கன்ஷயர் எஸ்டேட்டை விட்டு வெளியேறுகிறாள். ஆனால் அவள் எதிர்பார்த்தது போல் அவ்வளவு மகிழ்ச்சியான மனநிலையில் அவள் இல்லை. வழியில் ஒரு கிராம விடுதியில் தங்கும்போது அவள் திரு பியிடமிருந்து மற்றொரு கடிதத்தை பெறுகிறாள். அதில் அவன் அவளது ஆவணங்களை மேலும் படித்தது பற்றியும் லிங்கன்ஷயருக்கு திரும்பும்படியும் வேண்டியிருந்தான். பமீலா மறுபரிசீலனை செய்து பார்த்தால் அவனை நம்ப முடிவு செய்து திரும்பி வர இணங்குகிறாள். அவள் திரும்பியவுடன் அவர்கள் ஒரு பிரபுவுக்கும் ஒரு வேலைக்கார பணிப்பெண்ணுக்கும் இடையே நடக்க இருக்கும் திருமண ஏற்பாட்டின் சமூக வீழ்ச்சி பற்றி அவர்கள் விவாதிக்கிறார்கள். பிறகு தடையின்றி அவர்கள் தங்கள் நிச்சயதார்த்தத்தில் முடிவு செய்கிறார்கள். பமீலா பின்னர் திரு பியிடம் ஜிப்சி ஜோசியரின் கதையை சொல்கிறாள். அவன் ஒரு போலி திருமணத்தை நடத்த நினைத்ததை ஒப்புக்கொண்டான். ஆனால் அவன் அதை இப்போது உண்மையான முறையில் சிறப்பாக செய்ய நினைத்திருப்பதாக கூறுகிறான். ஒருமுறை பமீலா தப்பிக்க உதவ மறுத்த அண்டை வீட்டு பெருந்தலைகள் இப்போது இரவு உணவிற்கு வந்து திரு பியின் நிச்சயதார்த்தத்தை ஆய்வு செய்தனர். பமீலா தனது அழகு மற்றும் ஒப்பனை நேர்த்தியால் அனைவரையும் கவர்ந்தாள். அதே நாளில் திரு ஆண்ட்ரூஸ் வந்துவிட்டார். அவர் தனது மகளை பிரபுவின் வைப்பாட்டியாக போகிறாள் என்று அவர் பெற்ற கடிதம் மூலம் எதிர்பார்த்தார். ஆனால் ஒரு பரவசமான நிச்சயதார்த்தம் நடப்பதை பார்க்கிறார். நிச்சயதார்த்தம் தொடங்கி 2 வாரங்களுக்கு பிறகு வியாழக்கிழமை பமீலா மற்றும் திரு பி குடும்ப தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்டனர். விழாவிற்கு திரு வில்லியம்ஸ் தலைமை தாங்குகிறார் மற்றும் திருமதி ஜூக்ஸ் மணமகளுக்கு தோழியாக வருகை தருகிறாள். புதுமண தம்பதிகள் முதலில் தங்கள் திருமணத்தை அண்டை வீட்டாரிடமிருந்து ரகசியமாக வைத்திருக்கும் திட்டமிட்டனர். ஆனால் பல நாட்களுக்கு பிறகு திருமதி ஜூக்ஸ் இரவு உணவிற்கு முன் பானங்களை பரிமாறும்போது தற்செயலாக செய்தி நழுவ அனுமதிக்கிறார். அதே மாலையில் மிஸ்டர் பி இறந்து கொண்டிருக்கும் ஒருவரின் வீட்டிற்கு விசாரிக்க செல்கிறார். அடுத்த நாள் காலையில் அவர் திரும்ப வரவில்லை. எனவே பமீலா தனியாக இருந்தபோது திரு பியின் சகோதரி
லேடி டேவர்ஸ் பிரபுவிடமும் அவள் காதலியுடனும் சண்டை போட வந்திருந்தாள். லேடி டேவர்ஸ் பிரபுவையும் பமீலாவையும் அவமானப்படுத்துகிறாள். அவள் மருமகன் மற்றும் காத்திருக்கும் பணிப்பெண்களின் உதவியுடன் பமீலாவை அவளது விருப்பத்துக்கு எதிராக அவளை தடுத்து நிறுத்துகிறாள். இறுதியாக பமீலா ஒரு ஜன்னல் வழியாக தப்பித்து தனது புதிய கூட்டாளியான திருமதி ஜூக்ஸ் மற்றும் மான்சியர் கோல்ஃப்ரெண்ட் ஆகியோரின் உதவியுடன் சர் சைமன் டான்ஃபோர்டின் வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு திரு பி மற்றும் அக்கம் பக்கத்தினர் அவளை எதிர்பார்க்கிறார்கள். அங்கு அவள் லேடி டேவர்ஸுடன் தனது அனுபவத்தை கதையாக சொல்கிறாள். மறுநாள் காலையில் லேடி டேவர்ஸ் புதுமண தம்பதிகளின் படுக்கை அறையில் ஊடுருவுகிறாள். சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படுகிறது. அங்கு சகோதரி பி இத்தாலியில் நடந்த சண்டையை பற்றி குறிப்பிடுகிறாள். லேடி டேவர்ஸ் சலசலப்பில் வெளியேறுகிறாள். ஆனால் இரவு உணவின் போது ஒரு தற்காலிக சமரசம் ஏற்படுகிறது. இரவு உணவிற்கு பிறகு லேடி டேவர்ஸ் சாலி காட்ஃப்ரே என்ற பெண்ணை குறித்து சொல்கிறாள். பமீலாவுக்கு சில விஷயங்கள் விளக்க மறுநாள் காலையில் பமீலா லேடி டேவர்ஸை அவளது அறையில் சந்திக்கிறாள். அவர்கள் திரு பியின் குணாதிசயங்களை பற்றி இணக்கமாக உரையாடுகிறார்கள். பமீலா தனது புதிய மைத்துனியின் வேண்டுகோளை ஏற்பதாக உறுதியளிக்கிறாள். சில நாட்களுக்கு பிறகு பமீலா மற்றும் திரு பி பெட்ஃபோர்ட்ஷையர் எஸ்டேட்டுக்கு திரும்புகிறார்கள். அங்கு அவர்கள் ஊழியர்களிடமிருந்து உற்சாகமான வரவேற்பை பெறுகிறார்கள். திரு பி பமீலாவின் தந்தை கெண்டில் தனது தோட்டத்தின் மேலாளராக இருக்க ஏற்பாடு செய்கிறான். பின்னர் அவர்கள் ஆடைகளுக்காக ஷாப்பிங் செல்கிறார்கள். உள்ளூர் பிரமுகர்களை மகிழ்விக்கிறார்கள். அவர்களை பமீலாவும் அதேபோல் ஈர்க்கப்படுகிறாள். இறுதியில் திரு பி பமீலாவை உள்ளூர் உறைவிடப் பள்ளியில் மிஸ் குட்வின் என்ற சிறுமியை சந்திக்க அழைத்துச் செல்கிறான். பமீலாவுக்கு சாலி காட்ஃப்ரே மூலம் பிறந்த தனது மகள் என்று அவளை அறிமுகப்படுத்துகிறான். பமீலா அவளை கண்டதில் மகிழ்ச்சி அடைகிறாள். மிஸ் குட்வின் பெட்ஃபோர்ட்ஷையர் குடும்பத்தில் ஒரு பகுதியாக தன்னை அழைத்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுகிறாள். திரு சாலி காட்ஃப்ரேயின் கதையை சொல்கிறான். அவர்கள் பிரச்சனை ஏற்பட்ட சூழ்நிலையில் மற்றும் அதன் பின் அவள் ஜமைக்காவிற்கு போய்விட்டதையும் அங்கு அவள் மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து கொண்டு வாழ்வதாகவும் சொன்னான். பெட்ஃபோர்ட்ஷையர் அவர்களின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை. பமீலாவும் திரு பியும் இரண்டு முறை தேவாலயத்திற்கு வருகை தந்திருந்தனர். பமீலா கண்கவர் வெள்ளை மற்றும் தங்க நிற உடையில் தோன்றினாள். அது அனைத்து அண்டை வீட்டாரையும் திகைக்க வைத்தது. உள்ளூர் ஏழைகள் புதிய லேடி பவுன்ஃபுல்லிடமிருந்து தானம் பெறக்கூடினர். சில நாட்களுக்கு பிறகு பமீலாவும் திரு பியும் தோட்டத்தில் ஒன்றாக நடந்து வரும்போது மலையில் சிக்கி கோடைக்கால விடுதியில் தங்குகின்றனர். அண்மையில் அவள் தனது உயிலில் அவளுக்கு வழங்கிய ஏற்பாடுகளை விளக்குகிறான். வார இறுதியில் புதுமண தம்பதிகள் அண்டை வீட்டாருக்கு மற்றொரு இரவு விருந்து வழங்குகிறார்கள். பமீலா நல்லலத்தின் பயனை பிரதிபலிக்க மற்றும் எதிர்கால நல்ல செயல் திட்டங்களுக்கு திட்டமிட இது ஒரு சந்தர்ப்பமாகிறது. முடிவில் பமீலாவின் கடிதங்களின் எடிட்டர் பமீலாவின் பிற்கால வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதை வெளிப்படுத்துகிறது. அவள் தனது பெற்றோர்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை வருகை தருவதாக தெரிவிக்கிறாள். பல குழந்தைகளை பெறுகிறாள். அவள் உள்ளூர் பிரபுக்கள் மற்றும் மற்ற பிரபுக்களிடையே பிரபலமாக உள்ளாள். லேடி டேவர்ஸ் கூட தம்பி மற்றும் அவளது மனைவியுடன் நல்ல உறவில் இருக்கிறாள். மிஸ் குட்வின் அவள் தாயின் தவறுகளை மீண்டும் செய்யாத தார்மீகத்தன்மையை நிறுவுவதில் பமீலா வெற்றி பெறுகிறாள்.